கார்த்தியோட நடிப்புல கடந்த 2019 ஆண்டு ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம் தான் கைதி. லோகேஷ் கனகராஜ் இயக்கியிருந்த இந்த படத்துல கார்த்தி கூட நரேன், அர்ஜுன் தாஸ் உள்ளிட்டோர் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. இதுல கார்த்தி ஒரு கைதியா நடிச்சிருப்பாரு. தமிழ் சினிமா ரசிகர்களை எல்லாம் கடந்து இந்திய அளவுலையும் பல பிரபலங்களோட பாராட்டுகளை பெற்றதோட மட்டும் இல்லாம பல விருதுகளையும் வென்று இருந்துச்சு கைதி திரைப்படம். இப்போ ஹிந்தியில இந்த படத்தை ரீமேக் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே கைதி படத்தோட ரெண்டாம் பாகமும் உருவாக இருக்கு. இந்நிலையில கைதி படம் ஜப்பானிய மொழியில டப்பிங் பண்ணப்பட்டு ரிலீஸுக்கு தயாராகி இருக்கு. ஜப்பான்ல கைதி டில்லின்ற பெயர்ல இந்த படம் வர நவம்பர் 19 தேதி ரிலீஸ் பண்ண இருக்காங்க. நடிகர் கார்த்தியோட படம் ஒன்று ஜப்பான்ல ரிலீஸ் ஆவது இதுவே முதன்முறை. ஏற்கனவே ரஜினி நடித்த சில படங்கள் ஜப்பான்ல ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருப்பதால கார்த்தியோட கைதி படத்துக்கும் அங்கே வரவேற்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது.